Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிமுகவின் வேட்பாளராக களத்தில் உள்ள தென்னரசு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக கடந்த மாதம் 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. திமுக கூட்டணி வேட்பாளர் இவிகே சிலங்கோவன், அமமுக வேட்பாளர் சிவபிரசாத், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா, தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் ஆகியோரும் சுயேட்சை வேட்பாளர்களும் அடுத்தடுத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். நேற்று வரை 61 வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும். இதனிடையே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது பற்றி முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி குழப்பம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இதையடுத்து அந்த கட்சியின் வேட்பாளர் தென்னரசு இன்று வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.